ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அறிவியல் பாடத்திலிருந்து 50 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, பகுப்பாய்வு பொறியை அதாவது அனலாக் கம்ப்யூட்டரை வடிவமைத்தவர் யார்? கணித பேராசிரியர் சார்லஸ் பாப்பேஜ். பகுப்பாய்வு பொறியை அனலாக் கம்ப்யூட்டரை வடிவமைத்தவர் யாருன்னா கணித பேராசிரியர் சார்லஸ் பாப்பேஜ். இரண்டாவது வினா, கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சார்லஸ் பாப்பேஜ். மூன்றாவது வினா, உலகின் முதல் கணினி நிரலர் அதாவது புரோகிராமர் யார்? அகஸ்டா அடா லாவ்லேஸ். உலகின் முதல் கணினி நிரலர் புரோகிராமர் அதாவது புரோகிராமர் யாருன்னா அகஸ்டா அடா லவ்லேஸ். நாலாவதுனா, ஸ்மார்ட் போன் என்பதன் தமிழ் பெயர் என்ன? திறன் பேசி. ஐந்தாவதுனா, ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு பெயர் என்ன? ரெட்ரோ வைரஸ். ஆறாவதுனா, சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலை எழு பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது என்று கூறியவர் யார்? பெஞ்சமின் பிராங்க்ளின். சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது என்று கூறியவர் யார்ன்னு பெஞ்சமின் பிராங்க்ளின். இல்லாதுன்னா, ஓஆர்எஸ் கரைசல் என்பதன் விரிவு என்ன? ஓஆர்எஸ் கரைசல் என்பதன் விரிவு ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். எட்டாவது வினா, உலக அளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தியா. ஒன்பதாவது வினா, கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எவை? கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் வைட்டமின் ஏ டி இ கே. இதெல்லாம் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். பத்தாவது வினா, நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை? நீரில் கரையும் வைட்டமின்கள் விட்டமின் பி அண்டு சி. இது நீரில் கரையும் வைட்டமின்கள். பதினோராதுனா, அதிகமான புரதம் உள்ள உணவு எது? சோயா பீன்ஸ். பன்னிரெண்டாவதுனா, 45 கிலோகிராம் எடையுள்ள ஒரு மனிதரை அதாவது தாங்கி மிதக்கும் திறனுடைய இலை உடைய தாவரம் எது? விக்டோரியா அமேசானிக்கா. 45 கிலோகிராம் எடையுள்ள ஒரு மனிதரை தாங்கி மிதக்கும் திறனுடைய இலையுடைய தாவரம் எதுனா விக்டோரியா அமேசானிக்கா. பதிமூன்றாவதுனா, தயிரிலிருந்து வெண்ணெய் எடுக்க பயன்படும் மத்து என்ற கருவியில் பயன்படும் தத்துவம் எது? மைய விலக்கு விசை. தயிரிலிருந்து வெண்ணெய் எடுக்க பயன்படும் மத்து என்ற கருவியில் பயன்படும் தத்துவம் எதுனா மைய விலக்கு விசை. பதினாலாவதுனா, வேகத்தின் அலகு யாது? வேகத்தின் அலகு மீட்டர் பர் வினாடி. பதினஞ்சாவது வினா, ரோபோட் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது? ரோபோட் என்ற வார்த்தை ரோபோட்டா என்ற செக்கோஸ்லோவியாவி என்ற வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. பதினாறாவது வினா, நானோ என்பதன் என்ன? நானோ என்பது 10⁻¹. பதினேழாவது வினா, ஒரு டன் என்பதன் எத்தனை கிலோகிராம்? ஒரு டன் என்பது 1000 கிலோகிராம். பதினெட்டாவது வினம், நிறையின் எஸ்ஐ அலகு யாது? நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். பத்தொன்பதாவது வினம், காலத்தின் எஸ்ஐ அலகு யாது? காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. இருபதாவது வினம், பருமனின் எஸ்ஐ அலகு யாது? பருமனின் எஸ்ஐ அலகு மீட்டர் கியூப். 21வது வினா, எளிதில் அரிமானம் அடையும் உலோகம் எது? எளிதில் அரிமானம் அடையும் உலோகம் எதுனா தியாக உலோகம். 22வது வினா, ரசக்கலவை என்பது? ரசக்கலவை என்பது உலோகம் அண்டு பாதரசம் கலந்த கலவையாகும். 23வது வினா, வார்ப்பிரும்பில் எத்தனை சதவீதம் கார்பன் இருக்கு? வார்ப்பிரும்பில் 2-4.5% கார்பன் உடையது. 24வது வினா, அலுமினியத்திற்கு அடுத்து மிக அதிகமாக இயற்கையில் காணப்படும் உலோகம் எது? இரும்பு. அலுமினியத்திற்கு அடுத்து மிக அதிகமான இயற்கையில் காணப்படும் உலோகம் எதுனா இரும்பு. 25வது வினா, மந்தவாயுக்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் தன்மையற்றவை. மந்தவாயுக்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் தன்மை அற்றவை. 26வது வினா,
காரியம் மின்சாரத்தை நன்கு கடத்தாது. அதாவது காரியம் மின்சாரத்தை கடத்தாது. 27வது நாம் வெள்ளி மின்சாரத்தை நன்கு கடத்தும். வெள்ளி மின்சாரத்தை நன்கு கடத்தும். 28வது நாம் ஆவர்த்தன அட்டவணையில் மிக நீண்ட தொடர் எது? ஆவர்த்தன அட்டவணையில் மிக நீண்ட தொடர் எதுனா ஆறாம் தொடர். 29வது நாம் புவித்தட்டில் மிகச் செறிந்து காணப்படும் உலோகம் எது? புவித்தட்டில் மிகச் செறிந்து காணப்படும் உலோகம் எதுனா அலுமினியம். 30வது நாம் டியூராலுமியத்தில் உள்ள உலோகம் எது? டியூராலுமியத்தில் உள்ள உலோகம் எதுனா அலுமினியம், மெக்னீசியம், மேக்னீஸ் அண்ட் காப்பர். இது விமான பாகங்கள் தயாரிக்க பயன்படுகின்ற ஒரு முக்கியமான உலோகம். 31வது நாம் மின்னோட்டத்தின் காண உதவும் கருவி எது? மின்னோட்டத்தின் காண உதவும் கருவி எது? அம்மீட்டர். 32வது நாம் மின்னழுத்த வேறுபாட்டினை காண உதவும் கருவி எது? மின்னழுத்த வேறுபாட்டினை காண உதவும் கருவி வோல்ட் மீட்டர். 33வது நாம் மின்னோட்டத்தின் திசையை காண உதவும் கருவி எது? கால்வனோமீட்டர். மின்னோட்டத்தின் திசையை காண உதவும் கருவி எதுனா கால்வனோமீட்டர். அதே போல மின்னோட்டத்தை காண உதவும் கருவி வந்து அம்மீட்டர். நல்லா பாத்துங்க. 34வது நாம் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு யாது? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். 35வது நாம் மின்னழுத்தத்தின் எஸ்ஐ அலகு வோல்ட். 36வது நாம் மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம். 37வது நாம் மின்தடையின் எஸ்ஐ அலகு என்ன? அதாவது மின்தடை எண் எஸ்ஐ அலகு என்ன? ஓம் மீட்டர். மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம், மின்தடை எண்ணின் எஸ்ஐ அலகு கேட்டாங்கன்னா ஓம் மீட்டர். 38வது நாம் மின் கடத்து திறன் எஸ்ஐ அலகு யாது? மின் கடத்து திறன் எஸ்ஐ அலகு ஓம் மைனஸ் ஒன். 39வது நாம் மின் கடத்து எண் எஸ்ஐ அலகு யாது? ஓம் பவர் மைனஸ் ஒன், மீட்டர் பவர் மைனஸ் ஒன். ஓம் கடத்து எண் எஸ்ஐ அலகு ஓம், சாரி மின் கடத்து எண் எஸ்ஐ அலகு ஓம் மைனஸ் ஒன், மீட்டர் மைனஸ் ஒன். 40வது நாம் அழுத்தத்தின் அலகு யாது? அழுத்தத்தின் அலகு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு யாதுனா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல். 41வது நாம் ஒரு விண்ணியல் ஆரம் எவ்வளவு? ஒரு விண்ணியல் ஆரம் 3.08 இன்ட்டு 10^16 மீட்டர். 42வது நாம் ஒரு ஒளியாண்டு என்பதன் எவ்வளவு? ஒரு ஒளியாண்டு என்பதன் எவ்வளவுன்னா 9.46 இன்ட்டு 10^15 மீட்டர். அதாவது ஒளி ஒரு ஆண்டுக்கு பயணிக்கும் தொலைவு தான். 9.46 இன்ட்டு 10^15 மீட்டர். 43வது நாம் அணுவின் உட்கரு, அதாவது அணுவின் உட்கருவின் ஆரம் என்ன? அணுவோட உட்கருவோட ஆரம் எவ்வளோன்னா 10^-15 மீட்டர். அணுவின் உட்கருவின் ஆரம் 10^-15 மீட்டர். 44வது நாம் ஒரு ஆம்ஸ்ட்ராங்கோட குறியீது என்பது எத்தனை மீட்டர்? ஒரு ஆம்ஸ்ட்ராங் என்பது 10^-10 மீட்டர். 45வது நாம் குடிராட்டினம் சுழலும் போது நம் மீது செயல்படும் விசை எது? குடிராட்டினம் சுழலும் போது நம் மீது செயல்படும் விசை எந்த விசைனா மைய விலக்கு விசை. கடைசி 5 வினா 46வது வினா மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். 47வது வினா இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் எவ்வளவு? இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் எவ்வளவுன்னா 220 வோல்ட் மற்றும் 50 ஹெர்ட்ஸ். 48வது நாம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் எவ்வளவு? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் எவ்வளவுன்னா 110 வோல்ட் மற்றும் 60 ஹெர்ட்ஸ். இந்தியாவில் 220 வோல்ட் மற்றும் 50 ஹெர்ட்ஸ். யூஎஸ்ஏல 110 வோல்ட் மற்றும் 60 ஹெர்ட்ஸ். 49வது நாம் முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் எது? அப்போலோ 8. முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் எதுனா அப்போலோ 8. 50வது நாம் வேதிப்பொருட்களின் அரசன் யார்? வேதிப்பொருள் அரசன் எதுனா சல்ஃபூரிக் அமிலம். நண்பர்களே, இன்று நாம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையில் அறிவியல் பாடத்திலிருந்து 50 வினாக்கள் இன்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை இதே போல ஒரு மற்றொரு வீடியோடும் உங்களை